Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல இலங்கை முறையில வெந்தயம், தென்னம்பால், பூண்டு எல்லாம் சேர்த்து செஞ்ச வெந்திய கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த வெந்திய கஞ்சியை வித்தியாசமான முறையில ரொம்ப டேஸ்டா தேங்காய்பால் சேர்த்து செய்யறது அப்படின்னு பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்களை வீட்டுல எப்படி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலமா என்கேஜ் பண்ணலாம்னு சொல்றதுக்காக ஒரு புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நம்ம வெந்திய கஞ்சி செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு திருட்டல் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தான் சிவப்பு கலர்ல இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான அரிசி இது. இப்ப இந்த அரிசியில நிறைய அழுக்கு இருக்கும், அதனால ஒரு 2-3 தடவைக்கு தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிடலாம். இப்ப பாருங்க, நம்ம கழுவின அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். இந்த அரிசி கிடைக்கலன்னா நீங்க நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 6-7 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த அரிசி அவியறப்போ நிறைய தண்ணி எடுக்கும், அதனால 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா குழஞ்சு பொங்கல் மாதிரி கடைய வரணும், அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா அவிச்சிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு பின்னாடி கூட நம்ம சேர்த்துக்கலாம், இப்ப அவியறப்ப கொஞ்சமா சேர்த்துடலாம். இப்ப நம்ம இதை மூடி போட்டு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்ப அரிசி அமைஞ்சிட்டு இருக்க டைம்ல நம்ம தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய தேங்காயில பாதிய திருவி வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பூவை மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இந்த பூவை நம்ம 3 தடவை அரைச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இப்ப நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்து வடிச்சிடலாம். இப்ப பாருங்க, திக்கான முதல் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. முதல் தேங்காய் பாலுக்கு நம்ம எப்பவுமே தண்ணி கம்மியா விட்டு தான் அரைக்கணும். இப்ப பாருங்க, அவ்வளவு திக்கான முதல் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்ப இந்த ஏற்கனவே புளிஞ்ச தேங்காய் பூல மறுபடியும் 2 தடவை நம்ம அரைக்க போறோம். 1/1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த தடவை அரைச்சிட்டு வந்து நல்லா புளிய போறேன். மறுபடியும் தண்ணி விட்டு இன்னொரு தடவை அரைச்சு ஃபுல் பால் எக்ஸ்ட்ராக்டையும் புளிஞ்சு எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இது வந்து 2வது 3வது அரைச்ச பால் இதுல விட்டு வச்சிருக்கேன், இது முதல் பால் விட்டு வச்சிருக்கேன். இப்ப அடுத்து நம்மளோட அரிசி வெந்துருச்சான்னு பாத்துடலாம். இப்ப பாருங்க, 25 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட அரிசி எவ்வளவு அழகா வெந்து குலைவா இருக்கு பாருங்க. இத நம்ம கரண்டியாலே லைட்டா இந்த மாதிரி கடைஞ்சு விட்டுறலாம். பிரஷர் குக்கர் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 4 விசில் வச்சீங்கன்னா டக்குன்னு அரைஞ்சிரும். நான் இன்னைக்கு இந்த கடாயில தான் செய்யறேன். பாருங்க, இப்ப கரண்டியாலே கொஞ்சம் குலைவா நல்லா கடைஞ்சு விட்டுட்டேன். அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்ச 2வது 3வது தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இது ஒரு 2.5 கப் அளவுக்கு இருக்கு. தேங்காய் பால் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த கஞ்சி. இப்போ இந்த 2வது 3வது பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்க, 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த தேங்காய் பால் விட்டுட்டு. இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச திக்கான தேங்காய் பாலை விட்டுடலாம். இது வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கு, அவ்வளோதான். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டியது கிடையாது. முதல் பால் விட்டதுக்கப்புறம் பாருங்க, லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, வெந்தயம், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு வெந்தய கஞ்சி குயிக்கா ரெடி பண்ணியாச்சு. இது பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எங்க வீட்டுல சண்டேனா காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அம்மா இதை செஞ்சிருவாங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, வெயில் காலத்துல நிறைய சாப்பிடலாம் நம்ம வெந்தய கஞ்சி. தேங்காய் பால் விட்டு செய்யறது இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.